ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கும் நான் வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு ஜூஸ் தான் வந்து செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் ஃபோனுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இது க்ரீன் கலர் இருக்கிறதுனால என்ன ஜூஸுன்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். என்ன ஜூஸ்னா வேறு எதுவுமே கிடையாது, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற குடைமிளகாய் கேப்சிகம் ஜூஸ் தான். ஸோ இதை நான் குடிப்பேன். ஸோ இந்த ஜூஸை நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஜூஸ், இம்யூனிட்டி பூஸ்ட். அது வந்து கொரோனா டைமில் நம்ம இந்த ஜூஸ் குடிக்கிறதுனால நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ இந்த ஜூஸை நம்ம எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இந்த ஜூஸோட யூஸஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க இப்போ இந்த ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து கேப்சிகம் ஜூஸ் செய்யறதுக்கு நான் வந்து ஒரு கேப்சிகம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம வந்து காம்பியும் மேலே இருக்கிற காம்பியும் உள்ளே இருக்கிற விதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக எடுத்துக்கலாம். இது கூட நம்ம வந்து ஒரு வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம். ஸோ க்ரீன் கலர் கேப்சிகமுக்கு க்ரீன் கலர் வெள்ளரிக்காய், இதுவே நீங்கள் வந்து ரெட் கலர் கேப்சிகமாக இருந்தோம்னா கேரட் ஆட் பண்ணிக்கலாம். எல்லோ கலராக இருந்தோம் ஆரஞ்சு கமலாப்பழம் சேர்த்து அரைச்சோம்னா நம்மளுக்கு டேஸ்ட்டு செமையாக இருக்கும். ஸோ இது ரெண்டு காம்பினேஷன் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ இப்போ நான் விதையெல்லாம் நீக்கிட்டு நான் வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதேமாரி கேப்சிகமையும் வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து இனிப்புக்கு வந்து நம்ம வந்து நாட்டு சக்கரை சேர்த்து நம்ம வந்து குடித்தோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். டேஸ்ட்டுக்கு லாஸ்ட்டாக வந்து லெமன் சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து வித்தியாசமான ஒரு ஹெல்த் ட்ரிங்க்கு தான். இப்போ இதை நம்ம எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஜூஸை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன். நான் வந்து வெடிக்கட்டிக்கல. ஸோ எனக்கு எப்போவுமே வந்து வெடிக்கட்டாமல் அந்த ஸ்கின்னோட எனக்கு ஜூஸ் குடித்தா தான் பிடிக்கும். உங்களுக்கு அப்படி வேணும்னா நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணிக்கவே குடிங்க. இப்போ வந்து இதை நம்ம கிளாஸ்க்கு சர்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் கிளாஸ் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஐஸ் க்யூப் போட்டு குடித்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் சில்லுன்னு சர்வ் பண்ணி குடித்தாலும் சரி. ஸோ ஜூஸை நம்ம இதில் ஊற்றிடலாம். சூப்பரான கேப்சிகம் ஜூஸ் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக மேலே வந்து கொஞ்சமாக லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு கொஞ்சம் இது பண்ணி சும்மா லைட்டாக கலக்கி விட்டுட்டு குடிச்சிங்கன்னா செமையாக இருக்கும். ரொம்பவே பவர்ஃபுல்லான கேப்சிகம் ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க இதனுடைய யூஸஸை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு குடிச்சே காட்டுறேன். இப்போ இதனுடைய யூஸஸும் சொல்கிறேன். இது நம்மளுக்கு இம்யூனிட்டி வந்து ரொம்பவே ஜாஸ்தி தருது, நோய் எதிர்ப்பு சக்தி. ஸோ குடமிளகாயில் நம்ம வந்து கிரேவி, ஃப்ரைட் ரைஸ், கறி இந்தமாரிக்கெலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை நம்மளுக்கு வந்து குடிக்கிறதுனால கண்ணுக்கும் ரொம்ப பெஸ்ட்டு, கண் எரிச்சல் வராது, ஹேருக்கும் ரொம்ப க்ரோத். இதில் வந்து விட்டமின் ஏ, B6 அந்த விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குது, அயன் இருக்குது, கால்சியம் எல்லாமே இந்த நம்மளுடைய இந்த கேப்சிகமில் இருக்குது. என்னடா இது புதுவிதமாக இருக்கேன்ட்டு இது பண்ணாத கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து எதுவுமே வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணாமல், நான் யூஸ் பண்ணாமல் உங்களுக்கு வந்து நான் எந்த ஒரு ஹெல்த் ட்ரிங்க்குமே நான் வந்து உங்களுக்கு போடுறது கிடையாது. எல்லாமே நான் யூஸ் பண்ணுறது தான் என்னுடைய ஹெல்த்துக்கு நல்லாயிருக்கு. இது வந்து எல்லாரோடைய உடம்புக்குமே வந்து இது வந்து செட் ஆகும். அதுக்கப்புறமா மூட்டு வலியிலலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாருங்கள். ஸோ அவங்களுக்கெலாம் இந்த எலும்பு தேய்மானம் வராது. அதுக்கப்புறமா கொலஸ்ட்ராலை ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணுது. நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகளை எல்லாத்தையுமே வந்து என்னடா எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. எல்லா காய்கறிக்குமே ஒரே குணம் தான். ஸோ நம்ம வந்து எல்லா காய்கறியுமே சமைச்சு சாப்பிட்றதோட இதேமாரி ஜூஸாகவும் நம்ம குடிக்கலாம். ஸோ குழந்தைங்கள்லாம் செஞ்சு கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இதுமாரி ஜூஸாக கொடுத்தோம்னா அவங்களும் ரொம்பவே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. கேன்சர் கட்டுப்படுத்துது, அதுக்கப்புறமா சுகர் வராமல் தடுக்குது, அப்புறம் ஒபிசிட்டி, அதுக்கப்புறமா ஏஜ். இந்த ஜூஸை நம்ம குடிக்கிறதுனால எப்பவுமே வந்து எங்காவே இருக்கலாம், நம்ம வயசையே வந்து இது ரொம்பவே தள்ளி போட்டுக்கிட்டே போகும். ஸோ என்னோட வயசு எனக்கு தெரியும். நான் என்னோடய வயசு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே நம்பவே மாட்டாங்க. ஸோ அப்படி ஸோ இந்த ஜூஸெல்லாம் குடிக்கிறதுனால தான் நான் ரொம்ப ஸ்லிம்மாகவும் இருக்கேன், ரொம்ப ஒபிசிட்டி இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தாகவும் இருக்கேன் நான். ஸோ என்னோடய ஏஜ் என்னன்ட்டு
நீங்களே கமாண்ட சொல்லுங்க, கரெக்டா இருந்தா நான் சொல்றேன். ஸோ இதுமாரி ஜூஸ் எல்லாம் குடிக்கிறதுனால நம்மளோட ஏஜ் வந்து தள்ளி போட்டுட்டே இருக்கும். நம்ம இப்போ 60 வயசா இருந்தோம்னா நம்மளோட ஏஜ் வந்து ஒரு 50, 40, 30. ஸோ அதுமாரி ஒரு 20 வயசை வந்து இது கம்மியாக காட்டும். ஸோ இந்த கேப்சிகம் ஜூஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக குடிங்க, சரிங்களா? முடி, ஹேர் எல்லாமே நம்ம டாப் டு பாட்டம் இன் வந்து ஜூஸ் வந்து ரொம்பவே ஹெல்த்தி. நான் குடிச்சும் காட்டுறேன். என்னடா இதை போட்டுட்டு அவள் குடிக்க மாட்டான்றாலே சொல்லாதீங்க, இது உண்மையிலே கேப்சிகம் ஜூஸ் தான். ஸோ இதை குடிச்சு பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். டேக் கேர், பாய்.